எல்லாருக்கும் வணக்கம். இந்த அங்கும் இங்கும் சீரீஸ் போட்டு கொஞ்ச நாள் ஆச்சுங்க. சமீபத்தில் இந்த செரண்டிபிட்டஸாக நான் கண்டுபிடிச்ச ஒரு ரெக்கார்டிங்கை உங்களோட அதோட லிங்கை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதுலேருந்து ஒரு சின்ன ஸ்னிப்பட்டையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு தெரில, ஆனால் எனக்கு வந்து இசைமணி சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய குரலும் பாட்டும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எஸ்பெஷலி அவருடைய தமிழ் அந்த அதுவும் பக்தி பாடல்கள்லையும் அப்புறம் இந்த விருத்தங்களாக அவர் பாடியிருக்கிறதையும் அன்பிலீவபிள்ங்க. அந்த வார்த்தையோட இமோஷன்ஸை வந்து அப்படியே நம்ம உங்களுக்கு எந்த மொழி தெரியுதோ தெரியலையோ அங்கே கொண்டு வந்து அப்படியே நிறுத்திடுவார் அவர். அவரோட ஒரு இன்டர்வியூ, யூஸ்வலாக இந்த மாதிரியான அந்த சமயத்தில் இருந்த லெஜெண்ட்ஸோட ஒரு ஃபஸ்ட் ஹேண்ட் இன்டர்வியூ அப்படிங்கிறது, அவங்க பீக்கில் இருந்தபோது பேசின இன்டர்வியூஸ், ஒரு ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் ரெக்கார்டிங் அப்படிங்கிறது அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப குறைச்சதாக தான் கிடைக்கும். ஏன்னா இந்த மீடியா இதை வந்து ஒரு ஆடியோவாகவோ வீடியோவாகவோ ரெக்கார்ட் பண்ணி அவங்களுடைய வெர்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப லேட்டாக வந்தது தான். முன்னாடி வந்து அந்த ரேடியோவில் வந்தது தான், அந்த ரேடியோவில் வந்து அவங்க ஒலிபரப்பும் போது யாராவது ரெக்கார்ட் பண்ணி வச்சு சேகரத்தில் சேர்த்து வச்சுருந்தா தான் நமக்கு அது கிடைக்கும். ஏன்னா அவங்களோட இன்டர்வியூஸ் வந்திருக்கலாம், ஒன்று பத்திரிகை களஞ்சியங்களில் வந்திருக்கும், பத்திரிகையில் அதுகளுக்கே இருக்கிற கூடிய ஒரு இடப்பற்றாக்குறை, அப்புறம் அவங்க ஒன்று சொல்லுவாங்க, எழுதுகிறவங்க அதை எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு அதை அதேபடி எழுதியிருப்பாங்க, இந்த மாதிரியான பல சிக்கல்கள்லாம் இந்த எழுத்தில் வந்திருக்கிற இன்டர்வியூஸில் உண்டு. இதே ஒரு வீடியோவாகவோ ஆடியோவாக இருந்தால் இன்னும் மோர் ஆத்தன்டிக். அதில் சீர்காழி கோவிந்தராஜன் கிட்டத்தட்ட அந்த ராஜராஜ சோழன் படத்தோட ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கிற சமயத்தில் ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப ஜாலியாக, ரொம்ப இன்ஃபார்மலாக நிறைய ஒரு ரசிக்கும்படியான அந்த ஒரு ரேடியோ இன்டர்வியூவோட பதிவை அவருடைய சேனல், பியூட்டிஃபுல் சேனலுங்க, அதில் பல தரப்பட்ட பாடல்கள், பல வகை பாடல்கள், கர்நாடக இசை பாடல்கள் இருக்குது, சினிமா பாடல்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம ரம்ஜானை கொண்டாடிட்டு இருக்கோம், அதில் சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய இஸ்லாமிய பாடல்கள் அப்படின்னு கூட ஒரு ட்ராக் நான் பார்த்தேன். இப்படி பல பாடல்கள் இருக்குங்க. இதில் அந்த இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூவில் ரொம்ப கேஷுவலாக அவர் பேசியிருக்கார் தன்னுடைய, அதாவது ரொம்ப டீப்பாக போய் டெக்னிக்கலான விஷயம் அப்படின்னு இல்லை, ஆனால் ரொம்ப ஒரு கேஷுவலாக நம்ம அதை கேட்கலாம். நல்ல ஒரு கலகலப்பான ஒரு இன்டர்வியூ. அதில் ஒரு இடம் எனக்கு ரொம்ப அப்படியே அதை கேட்கும்போது கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மயிர்கூச்செறிகிற மாதிரியான ஒரு இடம். அதில் அவங்க அந்த இடத்த நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணுறேன், அந்த ஆடியோவையும் நான் ஷேர் பண்ணுறேன். எப்படி ஒரு மனுஷனுக்கு உள்ளுக்குள்ளேயே அப்படியே அந்த தம்புரா சுற்றி அப்படியே ஊறி போயிருந்து அந்த பாடலோடைய ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு சங்கதியும் அப்படி உள்வாங்கியிருந்தால் அந்த மாதிரி பாட முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அந்த இடம். அதாவது இந்த பேச்சில் வந்து இந்த கர்ணன் படத்தில் அவர் பாடினதை பற்றி அவர் உள்ளத்தில் நல்ல உள்ளம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த கேள்வி கேட்குறவர் வந்து இந்த பகவத்கீதையை கூட நீங்கள் பாடியிருக்கீங்க இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அப்படி சுவிட்சு போட்ட மாதிரி, அதாவது சுவிட்சு போட்ட மாதிரி அவர் உடனே பாடினது, அந்த லிரிக்ஸை பாடினது விஷயம் இல்லை, என்ன அதாவது அந்த ரெக்கார்டிங் டேக்கில் எப்படி இருக்குமோ அந்த சங்கதிகள், அந்த கமக்கங்கள், அந்த ஸ்ருதி, ஏன்னா அந்த ஸ்ருதி கூட நீங்கள் பாருங்கள், அவர் பாடியிருக்கார், பாடிட்டு வந்து என்னங்க என்னை பாட விட்டு நீங்கள் ரசிச்சிட்டே இருக்கீங்க, ரெக்கார்டை போடக்கூடாதான்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டை ப்ளே பண்ணுறாங்க, அதை நீங்கள் ஒரிஜினல் லிங்கில் ஆக்சஸ் பண்ணி பாருங்கள், அப்படி மேட்ச் ஆகுது. என்ன ஒரு ரீப்ரொடக்ஷன் ஆஃப் தட் அப்படிங்கிறத நான் பார்த்து, அவர் அந்த எடுத்த உடனே அது அந்த நாட்டை அவர் எடுக்கும்போது என்ன சொல்கிறதுங்க, என்ன ஒரு விருத்தம் அந்த கர்ணன் படத்தில், அந்த அஃப்கோர்ஸ் இம்மார்டல் சாங்ஸ், அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் அனெக்டோட்ஸ் வேர் அவங்க வந்து எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய கச்சேரியில் இவர் பாடின பாடலை கேட்டு வெளிநாட்டில் இருக்க கிரேட் மியூசிஷியன்ஸ்லாம் வந்து இவரை பாராட்டின அந்த அனுபவம், இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அவருடைய இளமை காலங்கள், அவர் கற்றுக்கிட்டது, இதை எல்லாத்த பற்றியும் சொல்லியிருக்காரு. நல்ல ஒரு நேர்காணல், அதை அங்கும் இங்கும் எபிசோடில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். இந்த முழு இன்டர்வியூக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இந்த சின்ன போர்ஷன் என்னுடைய சேனல்லையும் இருக்குது, கேட்டு ரசிங்க. விரைவில் சந்திப்போம், நன்றி. இப்போ நீங்கள் சோகம், காதல், நகைச்சுவை இப்படி பல்விதமான பாவங்களை கொண்ட பாடல்களை பாடியிருக்கிறீங்க, சரிங்க, இதில் எந்த பாவ உணர்ச்சி நீங்கள் பாடுறப்போ சிறப்பாக அமையுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் எந்த பாவ உணர்ச்சி உள்ள பாட்டை பாடினாலும்
அது சிறப்பாக தான் அமையுதுங்கிறது என்னுடைய எண்ணம். ஏன்னா எந்த பாட்டை எடுத்துக்கிட்டாலும் அந்த பாட்டுக்குள்ள எஃபெக்ட், அதாவது பாவம், இதை நம்ம கொடுத்து பாடுற போது அது காதல் பாட்டாகட்டும், சோகப்பாட்டாகட்டும், உணர்ச்சி பரமான பாட்டாகட்டும், அதை நம்ம அப்படியே பாடிடணும். அப்படி பாடினா தான் அவன் பாடகன். அந்த முறையில் எந்த பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்தை ஓரளவு வாங்கிக்கிட்டு பாடக்கூடிய சக்தியை எனக்கு ஆண்டவன் கொடுத்துருக்குறான். அந்தந்த விதமான பாட்டுகளையும் பல பாட்டை நான் பாடியிருக்கேன். நீங்கள் தான் சொன்னீங்களே இப்போ அமுதும் தேனி அதற்கு பாடினேன்னு சொன்னீங்க, அது ஒரு காதல் பாட்டில் ஒரு சிறந்த பாட்டு. இப்போ அதே நேரத்தில் சோகமான பாட்டுன்னா ஒரு சமரசம் உலாவு இடமே, அது ஒரு சிறப்பான சோக பாட்டில் உண்டு. இப்போ ஒரு உணர்ச்சிகரமான பாட்டு, இப்போ எங்கிருந்தோ வந்தான், உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது, இதெல்லாம் ஒரு உணர்ச்சிகரமான இதை விளக்கக்கூடிய பாட்டு. நீங்க சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்துருது. சரிங்க, உள்ளத்தில் நல்ல உள்ளம்னு சொன்னீங்களே, ஆமா, கர்ணன் படத்துல ஆமா ரொம்ப அருமையான சில பாடல்கள்லாம் இருக்கு நீங்க பாடினது. ஆமா ஆமா, மெல்லிசை மன்னர், மெல்லிசை மன்னர் இசையமைத்தது. ஆமா ஆமா, அதுல கீதோபதேச பாடல் ஒண்ணு வருத, மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜய, மரணத்தின் தன்மை சொல்வேன், மானிடரான்மா மரணமேதாது, மறுபடி பிறந்திருக்கும். மோகன் சார் என்ன ரசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கீங்க, ரெக்கார்ட போடுங்க மேல, அது பாடட்டும்.